ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த லாக்டவுனில் ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ஃபோட்டோவை பார்த்துருப்பீங்க போகிற பார்த்துருக்கோங்க. இந்த ஒரு ஃபோட்டோ ரொம்பவே வைரல் ஆகிட்டுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் நோக்கத்துக்காக மட்டுமே வைரலாக்கப்பட்ட ஒரு வீடியோ ஆர் ஒரு ஃபோட்டோ. பட் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற எல்லா ஃபோட்டோவுமே பார்த்தீங்கன்னா, எல்லா மிஸ்டீரியஸான ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா, அஞ்சு மிஸ்டீரியஸான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த அஞ்சு மிஸ்டீரியஸான விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க அது எதுக்காக எடுத்தது, எப்படி வந்தது, ஏன் வந்தது, எப்போ வந்தது, எதுவுமே தெரியாமல் இந்த மாதிரி எந்த விதமான கேள்விக்குமே ஆன்சரே இல்லாத அஞ்சு ஃபோட்டோஸை பற்றி தான் இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறமா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஆச்சும் உங்களுக்கு வேணும்னு நினச்சாங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்கன்னா அவங்க இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அஞ்சு மிஸ்டீரியஸான ஃபோட்டோஸ் பற்றி தான், இன்றைக்கு வரைக்குமே ஆன்சரே தெரியாத அஞ்சு அஞ்சு ஃபோட்டோஸை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஒரு கோஸ்ட் சம்மந்தமாக இந்த ஃபோட்டோவை தெரிஞ்சிருக்கேன். ஒரு நல்ல ஒரு ஆத்மா ஒரு ஃப்ரெண்டான ஒரு ஆத்மான்னு சொல்லலாம். ஏன் சொல்கிறேன்னு லாஸ்ட்டில் புரியும். ஃப்ரெடி ஜாக்சனுங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ பார்க்குறீங்களே, இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டார். ஒரு ஆக்சிடென்ட் மூலமாக இறந்துட்டார். அந்த ஃபோட்டோவில் ஜூம் பண்ணா
அதாவது அந்த டீம் அந்த குரூப்புக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப வினோதமாக அன்னோனாக இருந்தது, மிஸ்டேஸாக இருந்தது. இந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பழங்காலத்துலலாம் ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா உடனே பார்க்க முடியாது. ஸோ அந்த ஃபோட்டோவை ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமாக டெவலப் பண்ணிட்டு அப்புறம் தான் பார்க்க முடியும். இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை டெவலப் பண்ணிட்டு அப்புறமா தான் இந்த ஃபோட்டோவை நல்லா பார்த்துருக்காங்க. அந்த க்ரூ மெம்பரை ஷாக்காகிற விதமாக அந்த ஜாக்சன் ஃபெடரி ஜாக்சன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ பின்னாடி வந்திருக்காரு. அந்த ஒரு சர்க்கிள் பண்ண மாதிரி ஒரு ஃபோட்டோ ஜூம் பண்ண மாதிரி தெரியல, அதுக்கு பின்னாடி வந்து ஃபோட்டோவில் தெரிஞ்சிருக்காரு. இது ஏன், இது எப்படி வந்தது, இது எதுவுமே தெரியல. பட் க்ரூ மெம்பர் இது ஃபெடரி ஜாக்சன் தானு இன்னைக்கு வரைக்குமே நம்பிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஃபோட்டோ எப்போ எடுத்தாங்க அப்படின்னா அவர் இறந்து ரெண்டு நாள் கழிச்சு அவரோட இறுதி சடங்கு அப்போ தான் நடந்திருக்கு. இப்போ தான் இந்த ஃபோட்டோவும் எடுக்கப்பட்டிருக்கு. என்ன பார்க்க போகிற மிஸ்டேஸான ஃபோட்டோஸ் அப்படின்னு ஒரு சயின்ஸ் சம்மந்தமாக பார்ப்போமே. சயின்ஸ் சம்மந்தமாக இந்த சயின்ஸ் இந்த ஏரியன் மாதிரி பார்ப்போம். யூஎஃப்ஓ யூஎஃப்ஓ சம்மந்தமாக தான் நம்ம ரெண்டாவது பார்க்கணும். இன் 1997 மார்ச் 13 அன்னைக்கு ஃபினிக்ஸ்ங்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த குரூப் ஆஃப் லைட் அப்படியே அந்த குரூப் ஆஃப் லைட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபினிக்ஸ்ங்கிற இடத்துலேயே ரொம்ப மணி நேரமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அது டிஸப்பியர் ஆயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் பயங்கர பயத்தை ஏற்படுத்துது. ஸோ மக்கள் மத்தியில் பயம் ஏற்பட்டோன்னே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஏர்ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா, ஏர்ஃபோர்ஸ் நீங்கள் எப்படி கவர்மெண்ட்டு அந்த மாதிரி அதில் ஏர்ஃபோர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு இது ஒரு சாதாரண ஒரு விஷயம், இதை எங்களை நாங்களாம் என்னமோ பண்ணி தான் வர வச்சோம், ஸோ இது என்னமோ நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க. ஸோ மக்களும் அவர் மறந்து எல்லாத்தையும் மறந்து இயல்பு வாழ்க்கையில் திரும்பிட்டாங்க. பட் 10 வருஷம் கழிச்சு இதே மாதிரி அந்த லைட் இதே மாதிரி 10 வருஷம் கழிச்சு வந்திருக்குது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2007 and 2008 ஒரே வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் ரெண்டு தடவை வந்திருக்கு. வந்ததுனால அவங்க எத்தனை கேள்விலாம் கேட்டாங்க. பட் அந்த ஏர்ஃபோர்ஸ் 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன பதில இப்போ சொல்லவே இல்லை. ஏர்ஃபோர்ஸு கவர்மெண்ட் எதுவுமே எந்த விதமான ஆன்சருமே சொல்லாததுனால இப்போ வரைக்குமே இது மிஸ்டீரியஸாக தான் இருக்குது. அண்ட் 3 தடவை வந்திருக்கு வித்தின் ஒரு 10 to 11 years 3 தடவை வந்திருக்கு. அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்கல்ல, அதுவுமே பார்த்தீங்கன்னா உண்மையான ரீசன் கிடையாதுங்கிறது மக்கள் மத்தியில் நம்பப்படுது. ஸோ இருந்தால் என்னதான் மக்கள் நம்பினாலுமே அவங்களால என்ன பண்ண முடியும்னு சொல்லி அப்படியே விட்டுட்டாங்க. 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்திருக்கு. மறுபடியும் அந்த மக்கள் இது ஏன்னு கேள்வி கேட்டாலுமே கவர்மெண்ட் மத்தியிலே எதுவுமே ஆன்சர் எதுவுமே சொல்லவே இல்லை. அது அப்படியே விட்டுட்டாங்க. ஸ்டில் அது மிஸ்டேக்ஸாக தான் இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் அது செகண்டில் வந்துருக்கு. 3வதாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் யூஎஃப்ஓ டைப்பே போயிடலாம் கிடையாது.
யூஎஃப்ஓ டைப்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. பிகாஸ் இதில் என்னடா இருக்குது, இதில் ஒரு ஃபோட்டோவில் ஒரு குழந்தை, ரெண்டு குழந்தைங்க இருக்குது, ஒரு அம்மா இருக்காங்க, அவ்வளோதான் நினைப்பீங்க. இதை ஆராய்ச்சி பண்ணவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லாருமே, தட் மீன்ஸ் நான் அண்ட் நீங்கள், நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் மேரியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேரி தான் அந்த அம்மா, அந்த ஆண்டியோ பாட்டியோ யாரோ ஒருத்தவங்க, அந்த அம்மா தான் மேரியா, ஆனால் அந்த குழந்தைங்கள நம்ம இவங்க தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். பட் ஆராய்ச்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த அம்மாவோட லெஃப்ட் சைட் அப்பில் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு வினோதமாக ஒரு பூச்சி மாதிரி ஒன்று இருக்குது. அது ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி காட்டியிருப்பாங்க, பார்த்துக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி மாதிரி இருக்குது, நம்ம எல்லாருமே இன்செக்ட் நினச்சிட்டு இருப்போம். பட் அது உண்மையிலே பார்த்தீங்கன்னா இன்செக்ட் கிடையாது. அது என்னதுன்னா ஒரு யூஎஃப்ஓ டைப் ட்ராவலிங் மிஷின். தட் மீன்ஸ் ஒரு யூஎஃப்ஓ அது. அது யூஎஃப்ஓங்கிறத விட யூஎஃப்ஓ சரி ஓகே, யூஎஃப்ஓ வந்துருக்கு, சும்மா டிராயிங் வந்துருக்காங்க சொல்லி விட்டுடலாம். பட் இது உண்மையிலே நடந்த ஒரு விஷயத்த டிராயிங்காக வரைஞ்சிருக்காங்க. அட் அதுக்கு யூஎஃப்ஓக்கு கொஞ்சம் கீழே சைடில் பாருங்கள், ஒரு மனிதர் ஒரு நாயை வச்சுக்கிட்டு டாட்டா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ மேலே இருக்க பயத்தையும், சாரி ஃபோட்டோ மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் மிஸ்ட்ரியை ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டே போகுது. இது இன்னைக்கு வரைக்குமே என்னன்றதை விளக்கவே இல்லை. பிகாஸ் இது பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த வரைஞ்ச பெயிண்டிங், அது அப்போ எப்படி அந்த யூஎஃப்ஓ அண்ட் யாரோ ஒருத்தர் மனிதர் அதுக்கு பாய் சொல்கிற மாதிரி எப்படி இருந்ததுங்கிறது இன்னைக்கு வரைக்குமே மிஸ்டியாக தான் இருக்குது. இன்னுமே யாராலுமே அதுக்கு பதில் சொல்லவே முடியாது. இந்த ஒரு ஃபோட்டோவுமே பார்த்தீங்கன்னா யூஎஃப்ஓ இருக்குதுங்கிறதுக்கு ஆதாரமாக இருக்குது, ப்ளஸ் அடித்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி இந்த ஒரு ஃபோட்டோவும் இருக்குது. அண்ட் நாலாவதாக பார்த்தீங்கன்னா இவனால் மிஸ்டி அது இதுன்னு பார்த்துட்டோம். இப்போது இது என்னங்கிறது நீங்களே சொல்லுங்க, அண்ட் இது உண்மையாங்கிறதையும் நீங்களே சொல்லுங்க. என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு பொய்யா இருக்கிற வாய்ப்பு இருக்கு. என்னோட ஓவரா பேசுற சொல்லுங்க, போட்டோ வாட்ச் காட்டுறேன்னு சொல்லுங்கன்னா இருக்கிறீங்களா, புரியுது, போட்டோ காட்டுற பாத்துக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா நாலு ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த நாலு ஃப்ரெண்ட்ஸ் போட்டோ எடுக்கும் போதும் அந்த நாலு ஃப்ரெண்ட்ஸ் கையை பாருங்க, எல்லாமே கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு இருப்பீங்க. பட் அந்த ரைட் சைட்ல இருக்கிறவோட அந்த இப்படி வச்சுட்டு இருக்காங்கல்ல, அவனுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு கை இருக்கு. அது எப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அந்த ஃப்ரெண்ட்ஸில் யாராச்சும் வச்சுருக்கேன் நினைக்கிறீங்க, ஒரு கை இருக்கு பரவாயில்ல, இன்னொரு சைடு அந்த இயருக்கு பக்கத்தில் இப்படி கை வச்சுருக்கதில் அது யாரோட கையாக இருக்கும். பிகாஸ் இந்த பக்கம் வச்சிருக்கிற கையோ கரெக்டாக இருக்குது, இந்த வச்சு இந்த பக்கம் வச்சிருக்கிற கையும் கரெக்டாக இருக்குது, இந்த பக்கம் வச்சிருக்கிற ஒரு கையும் கரெக்டாக இருக்குது. அப்போது எல்லா கையும் சமமாக இருக்கும்போது இவன் இந்த கையை யார் தான் இருக்கும், இப்படி தம்ஸ் அப் வச்சுட்ருக்க கையை யார் தான் இருக்கும், உங்களுக்கு யாராக இருக்கும்னு கெஸ் பண்ண முடியுமா? பட் இன்னைக்கு வரைக்குமே அந்த ஃபோட்டோ எடுத்தவங்களே பார்த்தீங்கன்னா இது எங்களோட கையே கிடையாது, நாங்கள் எல்லாருமே கரெக்டாக தான் வச்சுக்கிட்டு இருக்கோங்கிறது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கையை யாருங்கிறது இன்னைக்கு வரைக்குமே தெரியல. அந்த ஒரு ரீசனால இது மிஸ்டேக்ஸான ஒரு ஃபோட்டோஸ் தானே. அண்ட் அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவம், 100% இது உண்மைன்னு அடித்து சொல்கிற அளவுக்கு உண்மையான ஒரு சம்பவம். இது ஃபேக்கை யாரும் நினைக்க வேணா, இது உண்மையான ஒரு சம்பவம். எப்போ நடந்தது பார்த்தீங்கன்னா May 20, 1967 May 20 அன்னைக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட். ஸ்டீஃபன் மெக்காலங் அவர் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்குறதுக்காக போகும்பொழுது திடீர்னு வெளியே ஒரு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. திடீர்னு வெளியே அவர் பார்க்கும்பொழுது ஒரு யூஎஃப்ஓ ஷேப்பில் ஒன்று, ஏதோ ஒரு யூஎஃப்ஓ ஷேப்பில் லேண்டாக இருந்த பார்க்குறாரு. உடனே அவர் யூஎஃப்ஓவாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவர் அங்கே இருந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு, விண்டோ வழியாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்கேருந்து ஒரு ஏலியன் பார்த்தீங்கன்னா நடந்து வந்திருக்கு. நடந்து வந்து அது ஒரு மாதிரி அதோட மொழியில் பேசியிருக்கு. உடனே இவர் நம்ம அது கூட பேச ட்ரை பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அது ரிப்ளையே பண்ணலை. ஸோ இவர் இது ஏதோ ஒரு கற்பனை, ஒரு அனிமலாக இருக்கும். பிகாஸ் அது பார்த்தீங்கன்னா ஒரு லேக்கு, ஒரு காட்டு பகுதியில் இருக்கிறதுனால ஒரு அனிமலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இவர் என்னோட பிரம்மன்னு சொல்லிட்டு மறந்துட்டு அது ஏதோ ஒரு பிரம்ம ஒரு அனிமலை நம்ம பிரம்மையான அழிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அவர் போக பார்க்குறாரு. உடனே ஒரு ஹாட் ஹேர், ஒரு சூடான காற்று பார்த்தீங்கன்னா வருது. ஏன் வருதுன்னா யூஎஃப்ஓ பார்த்தீங்கன்னா ஒரு டோர், அதுக்கு முன்னாடி அவரோட டோர் லாக் ஆகிற மாதிரி சத்தம். யூஎஃப்ஓலேருந்து அந்த ஏலியன்ஸ்லாம் ஏறி போய் லாக் ஆகிடுது. அந்த சத்தம் தான் அவர் கேட்டிருக்காரு. லாக் ஆகி அது டேக் ஆஃப் ஆகும்போது ஒரு சூடான காற்று வரும் இல்லையா, அந்த காற்று அவர் மேலே பட்டுருக்கு. உடனே அவர் மயங்கிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகும்னு தெரிஞ்சிருக்கும். டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காரு. அந்த நெஞ்சு இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எரிஞ்சு போன மாதிரி இருக்குது. பட் டாக்டர்ஸால் நம்பவே முடியல. இது எந்த ஒரு இதாலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. சம்திங் டிஃப்ரெண்ட், சம்திங் இன்ட்ரெஸ்ட், சம்திங் மிஸ்டேஸ்ன்னு சொல்லியிருக்காரு. இதோட பார்த்தீங்கன்னா எல்லாமே இதாக நம்மளோட வீடியோ முடியுது.
அண்ட் கடைசியில அவரு உண்மையிலே ஏலியன் தான் பார்த்தாரா இல்லாட்டி ஃபேக்கா இருக்குமா, ஒருவேளை ஃபேக்கா இருந்தது அப்படின்னா எப்படி அந்த டாக்டரே பார்த்தீங்கன்னா தகச்சு போய் நின்றுருப்பாங்க. அண்ட் லாஸ்ட்ல நடந்த அந்த ஒரு அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அது உண்மைங்கிறது இது வரைக்கும் எல்லாம் நம்பப்படுது, பட் எதனால எப்படி அது நடந்தது அண்ட் அதனாலதான் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் மிஸ்டேஸாகவே இருக்குது. இந்த அஞ்சு மிஸ்டேஸான விஷயம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்காங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் நான் பேசுனது பிடிச்சிருக்காங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல அஞ்சு மிஸ்டேக்ல உங்களுக்கு எது இது ஃபேஸ்ட், இது முழுமையான ஃபேக்னு வைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் எது இது உண்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வேணுமானு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்ஸ்டாகிராம்ல எவ்வளோ ஃபாலோ பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, பிகாஸ் இதுல போற அப்டேட் விட இன்ஸ்டாகிராம் நிறைய அப்டேட் பண்ணிருக்கீங்க. மறக்காம எல்லாத்தையும் பாத்துருங்க. நீங்களும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆன்ல கொடுத்துருங்க.